புதுவையில் கடந்த சில தினங்களாக கொரோனா தொற்று குறைந்து வருவதையொட்டி சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. இதனையடுத்து புதுச்சேரி இயல்பு நிலைக்கு திரும்பி வருகின்றது. திருபுவனை தொகுதியில் இலவச மனைப்பட்டா வழங்கல் மற்றும் நரிக்குறவர்களுக்கு இலவச இடம் வழங்குவது தொடர்பாக அங்காளன் எம்எல்ஏ ஆய்வு செய்தார். புதுச்சேரி அரசின் சாலை போக்குவரத்து கழகத்தில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு விரைவில் போனஸ் வழங்கப்படும் என சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ரா சிவா எம்எல்ஏ அவர்களிடம் போக்குவரத்துத்துறை அமைச்சர் சந்திர பிரியங்கா உறுதியளித்துள்ளார். புதுச்சேரியில் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்பட உள்ளதாக போலீஸ் ஐஜி சந்திரன் தகவல் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி காவல்துறையில் காலியாக உள்ள காவலர்கள், ரேடியோ டெக்னீஷியன் உள்ளிட்ட 431 பணியிடங்களை நிரப்புவதற்கு எழுத்து தேர்வு இன்று நடைபெற்றது. புதுச்சேரியில் கள்ள நோட்டுகளை புழக்கத்தில் விட்ட வழக்கில் சென்னையைச் சேர்ந்த மேலும் 4 நபர்களை புதுச்சேரி போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்து ரூபாய் 2,42,000 கள்ள நோட்டுகள் மற்றும் பணம் தயாரிப்பதற்கு பயன்படுத்திய உபகரணங்களையும் பறிமுதல் செய்தனர். புதுச்சேரியில் SSLC +2 மாணவர்களுக்கு 2வது திருப்புதல் தேர்வுகள் வருகின்ற மார்ச் 28 தொடங்குகின்றன. தமிழகத்தில் முதலமைச்சரின் சூரிய சக்தி பம்ப் செட்டுகள் திட்டத்திற்காக 3,000 பம்ப் செட்டுகளுக்கு 65.34 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கரும்பு விவசாயிகளுக்கு சிறப்பு ஊக்கத்தொகையாக மெட்ரிக் டன்னுக்கு ரூபாய் 195 வழங்கப்படும். மேலும் கரும்பு விலை ஒரு மெட்ரிக் டன்னுக்கு 2,950 ரூபாயாகவும் கரும்பு சாகுபடிக்கு உதவியாக ரூபாய் 10 கோடியில் உபகரணங்கள் வழங்கும் திட்டத்தை தமிழக அரசு அறிவித்துள்ளது. பம்பு செட்டுகளை இயக்குவதற்கு தோட்டங்களுக்கு செல்லும் விவசாயிகள் பாம்பு கடித்து இறப்பதை தடுக்க தான் இயங்கியாகவோ அல்லது செல்போன் மூலமாக பம்பு செட்டுகளை இயக்கும் திட்டத்தை ரூபாய் 5 கோடி செலவில் செயல்படுத்தப்படும் என்று வேளாண் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அறிவித்துள்ளார். போலி செய்திகளை பரப்புவதை தடுக்க அதிகாரிகளுக்கு ஒத்துழைக்காமல் இருந்ததற்காக பிரேசில் நாட்டில் டெலகிராம் செயலிக்கு தடை விதித்து அந்நாட்டு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஆப்கானிஸ்தான் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட எந்த வெளிநாட்டு தொலைக்காட்சி தொடர்களையும் ஆப்கானிஸ்தானில் ஒளிபரப்ப தாலிபான்கள் தடை விதித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள NRA மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.